என்ன தான் சொல்லுங்க தான். ஸோ மெய்யழகன் படத்தோட ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் நமக்கு போட்டு காமிச்சிட்டாங்க. ஐ மீன் எல்லாருக்கும் போட்டு காமிச்சாங்க, நாங்களும் பார்த்தோம். நாங்களும் பார்த்தோம், அது ப்ரெஷர் தான். அதை வந்து ஸ்பெஷல் ஷோ முன்னாடியே போட்டதுனால பார்த்துட்டோம். ஆனால் ரிவ்யூ வந்து வெள்ளிக்கிழமை தான் வரும், அதனால ரிவ்யூக்குள்ளே போகலாமா? எஸ் கதை. அரவிந்த் சாமி அவரோட ரான்ஸ்டல் ப்ராப்பர்ட்டி, அவருடைய பூர்வீக சொத்தை அவரிடம் இருந்து பிடுங்கப்படுகிறது. லீகலாக ஏமாத்திடுறாங்க. உங்கள் ஊரே வேண்டாம் அப்படின்ட்டு போகிறேன், வெகு தூரம் போகிறேன்ட்டு சென்னை வந்துடுறாங்க ஃபேமிலியோட. அரவிந்த் சாமி, அரவிந்த் சாமியின் தந்தை ஜெயபிரகாஷ் எல்லாருமே சென்னை வந்துடுறாங்க. சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ஊரில் எப்பயுமே நம்ம என்னதான் அந்த மாதிரி வெளியூருக்கெல்லாம் வந்துட்டாலும் ஊரில் நமக்குன்னு ஒரு கனெக்ட் இருக்கும், நமக்குன்னு சில சொந்தங்கள் இருக்கும். அப்படி ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம் வருது, உனக்காக தாமா வரேன் அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு வராரு. அப்படி ஊருக்கு வர்றப்போ ஒரு நபர் இவர் கூட கனெக்ட் ஆறாரு, அதுதான் கார்த்தி. அப்படி கனெக்ட் ஆகிற நபர் யாரு, அவருக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன லிங்க்கு, இதில் இந்த இரண்டு பேருக்குமான கான்வர்சேஷன்ஸ் என்னென்ன, அந்த உரையாடல்கள் எப்படி இருந்தது, எண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மெய்யழகன் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். பர்ஃபார்மன்ஸஸா அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி ரெண்டு பேரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தார். குறிப்பாக கார்த்தியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு அந்த கேரக்டர் ரொம்ப உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு காரணமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு அவரோட கேரக்டர். அண்ட் அரவிந்த் சாமியும் அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தார். நிறைய எமோஷ்னலான ஆகிற காட்சிகள் அதிலலாம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். குறிப்பாக அவரை கார்த்தியை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவர் பண்ணுற எல்லா விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம இப்போ இருக்கிற ஏஜில் ஒரு ஹீரோவை நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோ அப்படின்னா அது கார்த்தி தான். ஏன்னா பருத்தி வீரன்லேருந்து எல்லா படத்தையுமே தியேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நிறைய படங்களும் கிடையாது, லிமிட்டடாக ஒரு 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 பிரேக் இருக்கும். இப்போ விஜேஎஸ் படம் மாதிரி இப்போ போன வாரம் தானே இப்போ வந்து காசு இல்லப்பான்னு கூட சொல்ல முடியாது. கார்த்தி படங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும். ப்ளஸ் பாய் நெக்ஸ்ட் டோர் பையா மாதிரியான ரோல்ஸாக இருக்கட்டும், நான்மகன் மாதிரியான ரோலாக இருக்கட்டும், இல்லை பருத்தி வீரன் டைப்பில் இருக்கிற ரோல் 1001 எல்லா ஷேட்ஸுமே கார்த்தி ட்ரை பண்ணியிருக்காரு. காஷ்மோரா மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் அதில் கிட்டத்தட்ட மைல்கள். எப்படி பொன்னியின் செல்வனில் அந்த ரோல் கார்த்திக்கு செட் ஆகுமா, கார்த்தி கரெக்டாக பண்ணுவாரா, இன்ஃபேக்ட் ரஜினி வந்து அவ்வளோ ஆசைப்பட்ட ஒரு ரோல் அப்படிங்கிறப்போ அந்த ரோல் கார்த்தி எப்படி இருப்பாரெல்லாம் நினச்சப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த ரோலாக மட்டுமே கார்த்தி இருந்தார். இந்த படத்துலையும் அந்த பர்டிகுலர் கேரக்டர் அத்தானா யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, அத்தன்ட்ட காசு இருக்குடோய் அத்தான் பீர் அடிப்பீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு, நம்ம ஊரில் இந்த மாதிரியான நபர்கள் நம்ம வந்து ரொம்ப செலக்டிவாக 2-3 பேர் இருப்பாங்க. உனக்கு நான் ஒன்றுமே பண்ணதில்லையடா, இப்படி பிடிச்சி சாவடிக்கிறேன் என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் அது அது வந்து அந்த அன்பில் நம்மளை போட்டு ஆழ்த்துறதாக தான் இருக்கும். அப்படியான ஒரு ரோலை அவ்வளோ பர்ஃபெக்டாக படத்தில் வந்து எங்கேயுமே கார்த்தி பேசுகிற எல்லா விஷயங்களையும் தாண்டி கார்த்தி வந்து இந்த படத்தில் கார்த்தி தான் இந்த படம், கார்த்தி தான் எல்லாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கான ஒரு படம். நிறைய ஹீரோக்களுக்கு ஒரு ஒரு காமன் மேன் ரோலை தாண்டின கேரக்டர்ஸ் எழுதுவாங்க. அந்த கேரக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் போய் ஃபேண்டஸியாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இது முழுக்க முழுக்க நம்ம பார்த்து லைச்ச ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை இவ்வளோ கன்வின்சிங்காக பண்ண முடியுமா அப்படின்னா கார்த்தி என்னால் பண்ண முடியும் பாரியா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. கார்த்திக்கு இது ஒரு லைஃப் டைம் ரோல், அதை வந்து அவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமி கிட்டத்தட்ட இந்த மாதிரிக்கான கார்த்திகளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நபர். ஏன்னா ஏய் தந்தாலும் தள்ளி உட்காந்து பேசியா அந்த மாதிரி ஒரு நபர். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவருடைய கேரக்டரான அருள்மொழி அப்படிங்கிற கேரக்டருக்கு எழுதியிருக்காங்க. ஸ்டில் எனக்கு சில சீன்ஸில் அரவிந்த் சாமி செட் ஆனாலும் சில இடங்களில் வந்து பெருசாக செட் ஆலையோ அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. படத்தோட ரைட்டிங் ரொம்ப லைவ்லியாக அந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிருந்தார். சின்ன சின்ன விஷயங்களை கதைக்குள்ளே கொண்டு வந்துடுறது. என்னென்னா திடீர்னு நம்ம ஒரு பாட்டை ஹம் பண்ணுவோம், டக்குன்னு என்ன பாட்டு ஹம் பண்ணுற அப்படின்னோடனே அவங்க கேட்டோடனே அவங்க மறந்துடும், என்னது பாட்டா நான் பாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மூமெண்ட்டு. அப்புறம் அது எங்கேயோ திடீர்னு ஒரு தாட்டி ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்து நார்மல் படங்களை நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம வழக்கமாக பார்த்துட்ருக்கிற எந்த படங்களையும் பார்க்க முடியாது. பட் பிரேம்குமார் படங்களை நம்ம பார்க்கலாம். அதை வந்து 96லேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தார். இதுலேயும் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸை வந்து கொடுத்துருந்தது ரொம்ப பார்க்கறதுக்கு இதமாக இருந்துச்சு. அதெல்லாம் படத்தை பார்க்க படம் ஆரம்பித்து சென்னை டு தஞ்சாவூர் போகிற அந்த ட்ராவல்லையே வந்து நமக்குமே வந்து சென்னை டு தஞ்சாவூர் அந்த ட்ராவலை நம்மளை கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ப்ளஸ் தஞ்சாவூர்லேருந்து அந்த கிராமத்துக்கு போகிறப்போ அங்கே ஒரு கான்வர்சேஷன் அங்கே பில்டாக இருப்போ, என்னையா தஞ்சாவூரோட டக்குன்னு வந்துட்டோம், நீ உன் கிராமத்துக்கு கூட்டு போக இவ்வளோ நேரம் பண்ணுறங்கிற அளவுக்கு சீன்ஸ் இருந்தாலும், குறிப்பாக சினிமாக்களில் சொல்லுவோம் லேக் இருக்குது, லேக் இருந்துச்சு ரிவ்யூலலாம். ஆனால் இந்த படத்தில் அது லேகெல்லாம் இல்லை, இந்த படத்தில் அதுக்கு பேர் கான்வர்சேஷன். ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறப்போ அந்த கேரக்டர் ஒரு டைம் எடுத்துக்குது, ஆடியன்ஸும் அந்த டைத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக
வைக்கப்பட்ட காட்சிகளாகவே தான் அந்த காட்சிகள் எல்லாமே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்டர்வல் என்ன இன்டர்வலா அப்படிங்கிற ஷாக் இருந்துச்சு. ஏன்னா கதை ஒண்ணுமே நீ காட்டல, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் போர் அடிக்கலையே அப்படிங்கிற அந்த ஆச்சரிய ஃபேக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரெண்டு கேரக்டரோட சேர்த்து மற்ற கேரக்டர்ஸும் உள்ள கொண்டு வந்து இந்த விதம், ராஜ்கிரண் இளவரசா இருக்கட்டும், ஸ்ரீதிவ்யாவா இருக்கட்டும், தேவதர்ஷினியா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஈவன் ஜெயபிரகாஷ் ஒரு சீன்ல வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் ரொம்ப லைவ்லியா, நான் அடுத்தது அதே தான் சொல்ல வேண்டியிருக்கு, ரொம்ப லைவ்லியா அதை கொண்டு வந்திருந்தது வந்து படத்தை ரொம்ப நம்ம கூட கனெக்ட் பண்ண வச்சிருது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் 96ல கோவிந்த் வசந்தா பண்ணியது ஒரு இமாலய பாய்ச்சல். அதுக்கு முன்னாடி யாருமே அவ்வளோ லைக் அவ்வளோ சைலன்ஸ் வந்து ராஜா சாருக்கு அப்புறம் சைலன்ஸை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணது, ஈவன் ஸ்டன் சீன்ஸ்லாம் சில படங்களில் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு டென்ஷன் பில்ட் ஆகிற போகிற இடங்கள் அந்த மாதிரி நிறைய இடங்களில் சைலன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் லைவ் சவுண்ட்ஸில் ஆரம்பித்து நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமியோட அந்த மன ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தார். பாடல்களாகவும் கமல் பாடிய பாடல் ப்ளஸ் அந்த சாப்பாடு வச்சு வர பாட்டு, ரெண்டு பாட்டுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்படி 96ல லிரிக்ஸ் அவ்வளோ நமக்குள்ளே வந்து வழியை கடத்துச்சோ, இந்த படத்துலேயும் உமாதேவி கார்த்திக் நேதா எழுதிய லிரிக்ஸ் வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. குறிப்பாக கமல் பாடிய போகிறேன் நான் போகிறேன் அந்த பாட்டில் வரக்கூடிய மலையை வச்சு ஒரு மெட்டஃபர் எழுதியிருப்பாங்க, அதே மாதிரி கண்ணீரை வச்சு ஒரு மெட்டஃபர் எழுதியிருப்பாங்க, உன்னோட பெருங்கருணை வந்து என்ன அப்படி பண்ணுது அப்படிலாம் அந்த மாதிரி நிறைய மெட்டஃபர்ஸ் வந்து நிறைய லைன்ஸ் வந்து அவ்வளோ நம்மளை எமோஷனுக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு லிரிக். அதை வந்து கமல் இன்னொரு லெவலில் அதை வந்து பிச் பண்ணியிருந்தார் அவருடைய வாய்ஸில். கிட்டத்தட்ட அந்த வீடியோ பார்க்குறப்பே ஒரு யேசுதாஸ் மாதிரி இருந்தார் கமல். அவ்வளோ நல்ல ஒரு பாடல் அது. ஸோ அந்த பாடல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். பாடல்கள் தாண்டி அடுத்து வந்து மகேந்திரனோட சினிமோட்டோகிராஃபி, அதுவும் ரொம்ப மறுபடியும் லைவ்லியாக இருந்தது. நிறைய காட்சிகள், அதாவது அந்த ஊரில் அந்த ஊருன்னு கூட விட்டுறலாம், அந்த பஸ் ட்ராவல் ஒன்று இருக்கும், அந்த பஸ்ஸை எப்படியெல்லாம் பார்த்தா அழகாக இருக்குமோ அது எல்லா ஃப்ரேமையும் வந்து எந்த பேக் மிரரில் வந்து அந்த பேர் இருக்கும், ஊர் பேர்லாம், அதுக்கு ஒரு ஷாட்டு அதை வச்சுட்டு சின்ன ஒரு ஷாட்டை அதை கட் பண்ணிட்டு எடுத்து. ஸோ இந்த மாதிரி அந்த பஸ்ஸே அவ்வளோ ரசித்தவர் வந்து தஞ்சாவூர் மாதிரி ஒரு ஊர் கிடைக்குதுன்னா விட்டு விளாண்டுருக்காரு. குறிப்பாக நைட்டில் தெருக்களோட அழகை, அந்த ரோட்டோட அழகை, அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருந்த விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒருத்தன் வந்து பாஸ்ட்டை க்ளோரியஸ்டாக நினைக்கிற ஒருத்தனும், இன்னொருத்தன் பாஸ்ட்டே வேணாம், பாஸ்ட்டு எனக்கு அந்த ஊர் தர்ற நினைவுகள் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனும், இந்த ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் சந்தித்து ஒரு ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை கதைக்குள்ளே கொண்டு வந்திருந்த விதம், ஈவன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சுமூகமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் ரெண்டு பேரும் எதிர் திசையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருந்ததும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்த ஒரு லைன் வந்து, உங்களுக்கு தேவையே இல்லைன்னு படுற ஒரு விஷயம் கூட இன்னொருத்தருக்கு வாழ்வினுடைய வரப்பிரசாதமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாஸ்டில் வந்து ஒரு எலமெண்ட்டை வச்சு கார்த்தி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார், அதை கேட்குறவங்களுக்கு கண் கலங்காமல் இருக்கவே இருக்காது, அது என்ன மூமெண்ட் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அதில் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலியை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அப்படி ஒரு பீஸ் வந்து இங்கே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அது. இன்னொரு விஷயம் என்னென்னா, படத்தோட டைட்டிலே மெய்யழகன் தான், ஆனால் ஒரு கேரக்டரோட பேர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்மளை இன்வால்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பார். நான் தான்டா லியோ அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து இவர் பேர் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த ஐடியாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டவுன் சைடாக எனக்கு இந்த படத்தில் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இப்போ ஜான்சன் சொன்ன அந்த மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய, இல்லை நமக்கு அது லைஃப்பில் நடக்காட்டியுமே ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் க்ளோரியஸ் பாஸ்ட் அப்படிங்கிறத படத்தில் வந்து இந்த மாதிரியான நிறைய மூமெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து ஒரு செக்டாருக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு க்ளோரியஸ் பாஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு செக்டாருக்கு அது ஒரு எட்டாக்கணியாகவோ அதை வந்து நான் தொடவே முடியாது, அதை என்னால் பார்க்கவே முடியாது, அதில் நான் வந்து உள்ளேயே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளோரியஸ் பாஸ்ட். ஸ்பாயிலருங்கிறனால அதில் அதை பற்றிலாம் பேச விரும்பல, ஆனால் ஒரு க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் பாஸ்ட் அப்படிங்கிறது வேற, இதெல்லாம் நாங்கள் தாம்ல அப்படின்னு பண்ணுறது வேற. ஸோ இந்த படம் வந்து இந்த க்ளோரிஃபைங் த பாஸ்ட்டுங்கிறத தாண்டி இதுதான் நாங்கள் அப்படின்னு காட்டுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த இதுதான் நாங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே முடியாது. இப்போ நான் வந்து படித்து இதுதான் நாங்கள் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண முடியும், இல்லை ஒரு ஓட்டப்பந்தயத்தை ரேஸில் இதுதான் நாங்கள்னு ப்ரூவ் பண்ண முடியும், ஆனால் படத்தில் வர இதுதான் நாங்களை வந்து எல்லாருக்குமே இந்த இதுதான் நாங்கள் அப்படிங்கிறது வராது. செகண்ட் ஹாஃபில் வர நிறைய விஷயங்கள் வந்து ஒட்டலை, ப்ளஸ் ஓப்பாவும் இல்லை. ஓவராலாக இந்த படம் ஒரு வாக்கிங் டவுன் த மெமரி லைன் மாதிரி
ஊரில் இருக்கிற நம்மளோட ரூட்ஸை தேடி போகிற ஒருவருடைய பயணம், நிறைய நம்மளோட பழைய நினைவுகளை கிளறக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய இடங்களில் எமோஷ்னலாக கண் கலங்கி அவர் ஆனந்த கண்ணீரோட வெளியே வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் மெய்யழகன். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.